Hi everyone, Assalamu alaikum, welcome back to my channel. இன்றைக்கி வீக்கெண்ட். ஸோ வீக்கெண்டுமா நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சில்லி சிக்கன் பண்ணேன். ஸோ இந்த வ்ளாகில் வந்து நான் வந்து சில்லி சிக்கனோட ரெசிபியை காமிக்கிறேன். இதுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ மேரினேட் பண்ணலாம். டர்மரிக், சில்லி பவுடர், கார்லிக், ஜிஞ்சர் பவுடர், ஆல் பெப்பர்ஸ் ஃப்ளார் அண்ட் கார்ன் ஸ்டார்ச், அப்புறமா 1 ஸ்பூன் ஆஃப் சால்ட். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி அதை 70% குக் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ 70% ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு சில்லி அண்ட் கார்லிக் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சிக்கனுக்கு ஆனியன் ரொம்ப வதங்கக்கூடாது, ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகமும் 1/2 கூப் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் சோய சாஸ், டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸ் அண்ட் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் ஆஃப் கார்ன் ஸ்டார்ச்சை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா சில்லி பவுடர், அப்படி இல்லைன்னா பேப்ரிகா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஒர்க்கா கடைசியாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே காய்ஸ், இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டிஷ். சில்லி சிக்கன் இஸ் ரெடி நவ். ஹோப் யூ ஆல் லைக் மை வீடியோ. Please like, share and subscribe my channel. Thank you.